இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, யாழின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஹலோ ஜேஎஃப்எம்வியூஸ், என்னடா இவன் திடீர்னு கடைக்குள்ளே நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்மளோட பர்த்டேக்கு வந்து ஒய்ஃப் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான்னு சொன்னாங்க. சரி, அதான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ட்ரெஸ் வந்து ட்ரையல் பண்ணோம். ஆல்மோஸ்ட்டு இந்த கடை, இப்போ நாங்கள் வந்திருக்க கடை, எந்த கடை பார்த்தீங்கன்னா கியூரேட்டு. அவங்க வீக்லி வீக்லி வந்து டிசைன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்களாம். அதில் லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸாகவே நாங்கள் வந்து வந்த ரீசெண்ட் டிசைன்ஸில் ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டேன். சரி, இப்போ வந்து பர்த்டேக்கு வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்டை கேட்டேன். இப்போதைக்கு என்ன பட்ஜெட் இல்லைப்பா, ஆனால் ஒன்று ட்ரெஸ் மட்டும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி மாடலு. அதில் வந்து ரெண்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம பர்த்டே ப்ளாகில் மீன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீன்ஸில் பார்ப்பீங்க. ஸோ கியூரேட்டில் வந்து உண்மையிலுமே நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நல்ல நல்ல டிசைன்ஸ் வந்து இருக்குங்க. ஷர்ட்ஸ் ஆகட்டும், டி ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஸ்வெட் செட் ஆகட்டும், உண்மையிலுமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கனால ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியாது. இதை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. நம்மளோட சேர்ந்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது, நம்ம பர்த்டேயில் நிறைய பிளான் வச்சுருந்தேன். பர்த்டேக்கு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு, பட் எதுவுமே நடக்கலை இது வரைக்கும். நாளைக்கு தான் பர்த்டே. இந்த வீடியோ வந்து மேபி 2 இல்லைனா 3 தேதி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பர்த்டே வந்து April 1st. ஸோ மேபி முடிஞ்சால் April 1st அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா 2nd or 3rd வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னோட சேர்ந்து அப்படியே இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். என்னென்ன நடக்க போகுது, ஜஸ்ட் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிசைன்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். காமிச்சிருப்பேன் இதான் கியூரேட் கடை. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வேளச்சேரியில், நம்ம பெசன் நகரில், அப்புறமேட்டு இங்கே வளசரவாக்கத்தில் சொல்லிட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வந்து கியூரேட் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. கலெக்ஷன்ஸ் உள்ளவங்க உண்மையிலுமே வந்து சூப்பராக போடுவாங்க. நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அவங்க பேஜில் வந்து வீக்லி வீக்லி வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள். கடையில் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் வந்து அந்த கேக் ப்ரிப்பேரிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பாரு, இது வந்து ஐஸ்கிரீம் கேக். 12:00 ஆகுதுங்க. ஸோ இந்த டயத்துலேயும் அவ்வளோ வேர்க்குது, செம்ம வேறு. நம்ம மீதி விழாக நாளே கண்டினியூ பண்ணலாம். ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஒய்ஃப் வாங்கி தந்தது, நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா வித்யூ ட்ரெஸ்ஸு? ம், நல்லா இருக்கான். தேங்க்யூ மை டியர் சன். ஆல்ரெடி நீங்கள் கேக் சாப்பிட்டீங்க தானே? இன்னொரு கேக் வேணுமா? ஆ, இது வேணுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. கரெக்டாக 12 மணிக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன், நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு, பட் எதுவுமே வந்து நடக்கிற மாதிரி தெரியலை. அதனால் சரி வீட்லேயே கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து எடுத்துருந்தாங்க பர்த்டேக்காக.
ஸோ நிறையா வந்து என்ன சொல்கிறது, நிறையா பிளான்ஸ் இருந்துச்சுங்க. சரி நம்ம வந்து நிறையா வந்து கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு சொல்லிட்டு நிறைய பிளான் இருந்துச்சு. பட்டு எதுவுமே இன்றைக்கி இந்த வருஷம் நடக்கலை. மேபி இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட ஆதரவோடு கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், நடக்கணும். வண்டியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் அதுவும் நடக்கலை. பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து வேணும் எனக்கு, தருவீங்கன்னு நம்புகிறேன். தாங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா, இந்த கேக் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. ஸோ இதை வந்து மேக் பண்ணதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த கேக் வந்து இட்டாலியன் டிலைட் கேக். ஸோ இதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் செப்பரேட்டாக பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்னோடய பர்த்டே டே வ்ளாக் வந்து பார்க்க போகிறீங்க. எங்கே என்ன பிளான், நிறையா பிளான் இருந்துச்சு, அதெல்லாம் கேன்சல் ஆகி நாளைக்கு கோயிலுக்கு ப்ளஸ் வந்து ஒரு டின்னர் மட்டும் போகலாம் ஃபேமிலியோடு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு காலைல. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ பர்த்டே அன்னைக்கு என் டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பை ஜேஃபம்விஸ். இப்போ காலைல தூங்கிடுங்க நைட்டு. ஸோ காலைல நம்ம கண்டினியூ பண்ணலாம். நைட்டு வந்து நம்ம பர்த்டே வந்து கேக் கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆட்டோவில். ஸோ வித்யுத்துக்கு வந்து ஆட்டோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. பெருமாள் கோயிலுக்கு தான் எந்த கோயிலுக்கு போகிறோம், சிவன் கோயிலுக்கு, மயிலாப்பூர் சிவன் கோயிலுக்கு போகிறோம். போய் சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் வந்து டின்னர் போகணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பிளான் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம பர்த்டே அன்னைக்கு வந்து சரி ஏதாவது ஒரு பிளட் டொனேட் பண்ணுறதோ வந்து ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே வந்து நடக்கலை. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பர்த்டேஸில் அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அப்புறமேட்டு என்ன பார்த்தீங்கன்னா, பிளட் டொனேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளட் டொனேட் பண்ணால் மயக்கம் வந்துடுங்க. அதனால் வந்து ஏன்னா லாஸ்ட் இப்படி தான் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிட்டான் பிளட் டொனேஷனுக்கு. நான் சொன்னேன் டே மயக்கம் வந்துடுண்டான்னு, இருந்தாலும் பரவாயில்லனு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே பிளட் கொடுத்தவருக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதனால் வந்து பிளட் டொனேட் மட்டும் என்னால் பண்ண முடியலை. நீங்கள் யாராச்சும் பிளட் டொனேட் பண்ணுறவங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா ஸோ அது மித்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி இந்த பர்த்டேயோட நாளை சீர்ந்து சிறப்புமா முடிக்கிறதான் பிளான். நெக்ஸ்ட்டு என்ன, நீங்கள் அப்புறமேட்டு நம்ம பர்த்டே அன்றைக்கி கேக் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேக் வந்து பேக்கிங் வீடியோவே நான் எடுத்து வச்சுருக்கேன். மேபி அது ஒரு தனி வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா இந்த வீடியோக்கு அப்புறம் பார்க்குறீங்களான்னு தெரியல. அது நல்லாயிருக்குங்க, கேக் மேக் பண்ணுறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள், பார்த்து உங்களோட சப்போர்ட் இருக்காங்க. விஜயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பாடுறாங்க. ஆள் ஹீரோமாக இருக்காண்ணா, ஹாய் சொல்கிறா விஜய். உனக்கு ஆட்டோவில் போகிறோன்னா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பெருசுக்காரனா ஆட்டோ தான். சரி ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பலை. மீதிக்காக கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, டிராஃபிக்கில் நிற்கிறோம். மீதிவாக கோயிலுக்கு போயிட்டு இல்லைனா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போகலங்க, மயிலாப்பூருக்கு சிவன் கோயிலுக்கு போகல, சாய்பாபா கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ இவங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு தான் ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இவங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி என்ன, ரெண்டுமே கோயில் தானே, போய் சாமியை கும்பிட்டு நான் மீதி விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அங்கே எப்படி இருக்குன்னு தெரில, எத்தனை மணி வரைக்கும் கோயில் இருக்குன்னு தெரில. மணி இப்போவே 11:15, 11:13 எத்தனை மணிக்கு அங்கே வந்து கோயிலை சாத்துவாங்கன்னு தெரியல. அங்கே மேலே ஒரு அன்னப்பிரசாதம் தருவாங்க, அது தராங்களே இல்லையான்னு தெரில. பார்க்கலாம், போயிட்டு சாமி கும்பிட்டு மீதி போகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னோடய பர்த்டே டே இப்படி தான் அப்படி போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி பர்த்டேயோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய விஷஸ்ங்க. எனக்கு யாரெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணீங்களோ இல்லை பண்ண போறீங்களோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஜெஃப்எம் வியூஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, யாழி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். யாழி ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இந்த ஆர்கார்ட் ரோட்டில் தான் இருக்குது, பக்கத்தில். கூகுள் மேப்பை போட்டு சுற்றி சுற்றின்னு சொல்லிட்டு சுற்ற விட்டுருச்சுங்க. இந்த பக்கத்துலேயே 4-5 வாட்டி சுற்றிட்டு ஆனால் ஃபைனலாக வந்து கரெக்டான லொக்கேஷன் காமிச்சிருச்சு நம்ம கூகுள் மேப்பு. ஸோ இப்போ யாழி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், அங்கே போய் சாப்பிட போகிறோம். மெயினாக இங்கே வந்து காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தீம்டு ரெஸ்டாரண்ட் இது, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இன்னையோட இந்த டின்னரோட நம்ம பர்த்டே நாள் இனிதே முடிவடையும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேக் வந்து பேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக் பேக்கிங் வீடியோ வரும், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்லாங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்ன தீமில் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பராக ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, யாழின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஈ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பர்த்டேயோட அந்த நாள் வந்து முடிய போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு டின்னரோட முடிச்சுக்கலாம் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே சூப்பராக இருக்கும். உண்மையிலே இங்கே வந்ததுக்கு ரீசன் வித்யுத்து அவனை கூட்டிகிட்டு ஸோ இந்த மாதிரி தீம்லாம் சுற்றி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விளாண்டுட்ருக்கான். ஸோ ஏதோ சவுண்டு கேட்குது, நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதோ மியூசிக்லாம் வருது, பயமாகவும் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போகலாம், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் நம்புகிறேன், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். சரி அவங்க உள்ளுக்கு போகலாம். என்னடா ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் வருது. வாடா சாப்பிட்டு வந்து விளாட்லாம்டா. அங்கே பாரு கிட்ஸ் ஒன்லி தான் போட்டிருக்கு, நான் ஏறலாமா? ஐயோ வந்துடு 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 வித்யுத் வா, சாப்பிட்டு வந்து விளாட்லாமா? ஏ இங்கே பாருங்க கை. ஐயோ பக்கத்தில் வந்து காமி கை பாருங்க, கை பிடிச்சா ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கு. நாங்கள் ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து இந்த பஃபே மாதிரி இருக்குமா இல்லை பஃபே இல்லை சண்டே சண்டேஸ் மட்டும் ஓகே வீக்கெண்ட் ஓகே டூ சீட்டர்ஸ் மாதிரி எங்கே இருக்கு ஃபேமஸ் ஆக்சுவலாக என்ன என்ன விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே என்ன போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ஓகே ஜேஃபம் வியூஸ் நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ மண்டேன்றதுனால கொஞ்சம் க்ரௌடே இல்லாமல் இருக்கேன், நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இந்த மெனு கடை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தீம் பாருங்கள், வாங்க போய் பார்க்கலாம் இந்த தீம் காமிக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வீக்கெண்டில் தான் வந்து பஃபெட்டான். ஸோ மித்த நாளில் ஃபுல்லுமே நம்ம எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி டைனிங் ப்ரொசீஜர் தான். நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்குல்ல. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வந்து நிற்கிற ஃபீல் இருக்கு. நம்ம நார்மல் ஃபுட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்த பிறகு அதையும் காமிக்கிறேன். அதை காமிச்சுட்டு அப்படியே இந்த வ்ளாகை வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இது இந்த நாள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரெஸ்ட் ரூம்டா, இதெல்லாம் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம்டா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா இங்கே உட்காரலாமா? இது எப்படி எவ்வளோ தூரம் வெளிச்சமாக தெரியும் தெரில, செம அட்மாஸ்பியராக இருக்குது இந்த நோக்கில் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்க்குள்ள நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல, ஏன்னா இருட்டாக இருக்குது எல்லாமே. தெரியுதா அதில் எதுவும் இல்லை? ஆ இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் தெரியும். ஆ இங்கே பார்த்தீங்களா? ஓகே ஈ சொல்லாம் வந்து என்னோடய பர்த்டே வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து ஈவினிங் டயத்தில் புது ட்ரெஸ் வாங்கி வச்சதை போட்டுக்கிட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு சாக்லேட்ஸ் கேக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க தர்ற ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறது அப்படி ஒரு ஜாலியான டைப். அப்படி தான்
ஸ்டாரிங்க என்னோடய பர்த்டே வந்து போகும். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வேலைக்குன்னு வந்துட்டு அப்புறமேட்டு ஒரு ஃபேமிலி ஆன பிறகு இங்கே எங்கே கொஞ்சம் நம்ம ஐசோலேட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு தான் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். பெரியவங்களை மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க தர்ற அந்த 10-20 சேர்த்து வச்சு செலவு பண்ணுறதே செம சந்தோஷம். இதெல்லாம் யார் எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போயும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணீங்க, நான் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள், இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்கள். அவன் வந்து குடிக்கிறதுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து வச்சாச்சு, அதனால் அவன் குடிக்கிறான், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க வாங்க, வித்யுத காமிங்க, வித்யுத் ரெடி ஆகிட்டான் சாப்பிட்றதுக்கு. வித்யுத் கத்தி எப்படி இப்படி பண்ணு, அப்போ அதை பண்ணல, நீ பண்ண ரெண்டு கையால். சார் ரெடி ஆகிட்டார் சாப்பிட்றக்கு. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம இந்த டைனிங்கோட இந்த டே என்னோடய பர்த்டே வந்து இனிதே வந்து நிறைவடைகிறது. ஆமாங்க, ஸோ இதோட வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே வந்து என்ன செலிப்ரேட் பண்ண முடியுமோ, எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டேவை இன் பெட்டர் வே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து நான் இந்த ஃபுட்டோட ரிவ்யூ போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபுட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, அதனால் வந்து அந்த ரிவ்யூ மட்டும் போட்டுக்க மாட்டேன். ஆம்பியன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து தரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுட் ரேட்டும் வந்து நீங்கள் இப்போ செப்பரேட்டாக வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா 899 சொன்னாங்க பஃபெட் ஒரு ஆளுக்கு. ப்ராபர்லி நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வர்றது பெட்டர் நினைக்கிறேன், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு ஃபுட் வந்து ஓகேவாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி இங்கே வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆம்பியன்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் எஃப்எம் வியூஸ் உங்களோட விஷஸ்க்கும் உங்களோட ஆதரவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. ஓகே ஜிஎஃப்எம் வியூஸ் பாய், எல்லாருமே சேஃபாக இருங்க, நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 பாய்.